So next we see, 11th standard business math first to come. One video class number, part 68 button. So essay 4.4 the last question, 10th question. Next first this one. So for this, you take in the cross section, I'm essay will be sin of 90 minus x. You know sin of 90 minus theta, cos theta. Sin of 90 minus theta, cos theta. Yeah. And the problem, cos of 90 minus theta, sin theta. So here you write cos of 90 minus theta, yes, sin theta. So in the formula, we will use this one. This is the one by sin x formula, in the cos. So cos of 90 minus x. So cos sin of sin x cos of matrix. And we know one more formula. Sin 2a equal to 2 sin a cos a. So sin 2 theta equal to 2 sin theta cos theta. This is the half angle. Half angle is pali. 2 theta is pali in theta. So in the angle is pali. In the 2 way is pali. That is the attribute. In the theta, what is it? Theta by 2. In the plus theta by 2. Angle is by 2 bottom. So this is the half angle formula. So the formula we use the formula. We are using this one. Here you write sin of the complete theta of the computer. That is the complete theta of the computer. So, what is the number? 2 sin theta by 2 is clear. The cos theta by 2 is clear. Theta is better. What you are writing? This 5 by 2. 5 by 2 minus x by 2. Then here also 5 by 2 minus x by 2. Yeah. Then by the other formula we tell you 1 minus cos 2 theta equal to 2 sin square theta. 1 minus cos 2 theta equal to 2 sin square theta. And then plus 1 then we cos 2 in the square. So the rest of the original formula cos 2 theta equal to here 1 minus 2 sin square theta. This is the mother formula. We will see this. We will see this. But this is the theta. Is one minus theta. வெறும் தீட்டா அப்படின்னு ஆஃப் ஆங்கிள் இந்த சம் ஃபுல்லாவே நம்ம ஆஃப் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் டென்ல வி ஆர் யூசிங் ஒன்லி ஆஃப் ஆங்கிள். அப்ப இந்த இடத்துல டூ தீட்டா இருக்கிறது வெறும் தீட்டா அப்படின்னு நான் டூ தீட்டா சிம்பிளி தீட்டா. அப்ப இங்க என்ன வரும்? டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ. ஆஃப் ஆங்கிள்னா தீட்டாவுக்கு மட்டும்தான் பை டூ போடணும். இங்க வந்து பை டூ போடக்கூடாது. இட் இஸ் ராங். இங்கே மட்டும்தான் நம்ம பை டூ போடணும். ஸோ யூஆர் ரைட்டிங் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ. ஸோ டூ டூ கேன்சல். ஒரு சைனும் சாரி இன்னும் முடிக்கல இல்லையா. இங்கே இங்கே என்ன இருந்தோம்? ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல பை டூ. அப்போ இதுவும் இந்த ஒரு இதுவும் கேன்சல் ஆகும். எப்பவுமே நம்ம பவர் தான் கேன்சல் பண்ணாதான் உங்களுக்கு லோயர் கிளாஸே தெரியும். பவர் தான் நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ். ஸோ ஸோ தட் யூ கேன் ரைட் ஹியர் டான் இன்வர்ஸ் மீன் என்ன இருக்கு? காஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் ஹியர் பை டூ. தென் சைன் ஃபைவ் பை டூ மைனஸ் ஹியர் பை டூ. இல்லையா? ஸோ காஸ் பை சைன் இஸ் வாட்? காஸ். So then we are writing tan inverse cos 5 by 2 minus x by 2. Then we are writing tan inverse cos. The 2 is over denominator to put away. Here cos 5 by 4 minus x by 2.
சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் புரியாது, இந்த டூ வந்து இங்க மேலதான வரும் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இது வந்து ஒரு ஸ்டெப் எழுதிட்டாங்க. இங்க பை பை டூ மைனஸ் எஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மேல இருக்கிற பை பை டூ மைனஸ் எஸ் பை டூன்னு இருக்கு. இது வந்து கீழே பேசிட்டு அப்ப கீழே ரெசிப்ரோக்கா மாத்தணும், கீழே பிராக்ஷன் வந்தா வரையுது. இப்படி ரைட் இந்த ரெசிப்ரோக்கர் ஃபார்ம் ஒன் பை டூ அப்படின்ட்டு. இப்ப இந்த டூ எங்க கொண்டு வரோம், உள்ள கொண்டு அப்படின்னா பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதிடும். இப்போ இங்கிட்டு இவர் ரைட்டு காட் ஆஃப் நைன்டீன் மைனஸ் தீட்டா இஸ் ஃபார் டேன் தீட்டா இல்லையா, சாரி இங்கே பை பை ஃபோர்னு இருக்கா, இங்கே பை பை டூ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். நமக்கு இப்போ இந்த டேனும் பக்கத்துலேயும் கேன்சல் ஆகணும்னா இந்த கால் என்னவா மாறணும், டேனாக மாறணும். அப்போ தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ண முடியும்னா இந்த டேன் இன்வர்ஸ் இதையும் டேன் இன்வர்ஸ் தான் இதையும் என்ன பண்ணிப்போம், கேன்சல் பண்ணிப்போம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இப்போ நான் காட்டை டேனாக மாற்றணும்னா ஸ்டார்ட் ஆஃப் நைன்டி மினிட்ஸ் கிட்ட என்ன வரும், மைனஸ் பை பை ஃபோர் பிளஸ் எக்ஸ் பை டூ. ஸோ திஸ் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் ஹாஃப் பிளஸ் ஒன் பை ஃபோர் போனால் என்ன வரும், பை பை டூ, சாரி பை பை ஃபோர் இல்லையா, இங்கே ஹாஃப் மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் பை ஃபோர் பிளஸ் எக்ஸ் பை டூ. இப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் பிளஸ் எக்ஸ் பை டூ, திஸ் இஸ் திம்ப்ளஸ் ஃபார்ம். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது, திஸ் இஸ் சிம்ப்ளஸ் ஃபார்ம். ஸோ ஆன்சர் சொல்லி ஸோ இது ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த இதோட எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஓவர் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் போர்ஷனுடைய அதை வந்து அடுத்த வீடியோவில் கன்சிடர் பண்ணுறேன். தேங்க்யூ.